8, 1 by root of 1 plus x square. You are right. கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறப்போ u ஈக்குவல் டு அந்த ரூட்டுக்குள்ளே வருது இல்லையா, இதை வந்து நம்ம u அப்படின்னு சொல்லி எடுக்கணும். போன சம்பளம் கூட இந்த மாதிரி பார்த்தோம், பட் ஒன் பைன் வராமல் டைரெக்டாக வரும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுவோம், d இதை வந்து மேலே எழுதணும், பை இந்த x வந்து கீழே வரும், du பை ds, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு s, u பை xஐ பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ ஒன் ஆட் டிஃபரன்சியேஷன் என்ன ஆகும், ஜீரோ. தென் இதுக்கு வந்து டூ எஃப்னு மாறும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒய் எடுத்து திரும்ப எழுதணும், இந்த ஒய் எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு ஒய் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு வச்சுட்டோம், u அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ இந்த u வந்து மேலே கொண்டு போயிட்டோம், இப்போ என்ன வரும், u பவர் மைனஸ் ஆஃப், ப்ளஸ் ஆஃப் மேலே போகிறப்போ மைனஸ் ஆஃப் அப்படின்னு வரும். So that, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதோட டிஃபரன்சியேஷன் என்ன, எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃபரன்சியேஷன் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இல்லையா. ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ இன்னொரு மைனஸ் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்க. ஸோ மைனஸ் ஆஃப் u பவர் மைனஸ் த்ரீ பை டூ இல்லையா, மைனஸ் த்ரீ பை டூவை இல்லாட்டி அப்படியே டினாமினேட்டர் பண்ணுறது, இதில் மைனஸ் ஒன் பை டூ. இந்த u பவர் மைனஸ் ஆஃப் டினாமினேட்டர் பண்ணுறதுன்னா u பவர் ப்ளஸ் ஆஃப் தென் ப்ளஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஸோ u பவர் ஆஃப் அப்படின்னா ரூட் u பவர் ஆஃப் இந்த இடத்துல u பவர் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ மைனஸ் ஒன் பை டூ u ரூட் ஆஃப் u, அதாவது ஒன் பை எக்ஸ் பவர் த்ரீ பை டூ அப்படின்ட்டு இருக்குன்னு வை. எக்ஸ் பவர் த்ரீ பை டூ ஒன் பை எக்ஸ் ரூட் எக்ஸ்னு எழுதலாம், ஏன்னா இது வந்து எக்ஸ் பவர் ஒன்னு, இது வந்து பவர் ஆஃப். ஸோ ஒன் பிளஸ் ஆஃப் அப்படிங்கிறப்ப யூ ஆர் கெட்டிங் த்ரீ பை டூ. So, wherever you see 3 by 2, you can write it as x into root of x. So, u into root of u. 3 by 2, அப்படின் பவர் வந்தாலே நீ எப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு 1 plus half தெரிஞ்சுட்டு, so u then root of u அப்படின்னு. So, that is equal to, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்த இவ்வளோ நேரம், dy by dx வந்து டைரக்டாக போடுறது, இந்த இடத்துல என்ன போட்டுருக்கணும், இந்த இடத்துல u இருக்கிறதுனால இந்த இடத்துல u தான் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல dy பை du இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், du பை dx ஓ dy பை du ஓ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு தேவை dy பை dx, அப்போ எப்படி எழுதுறோம், dy பை du இன்ட்டு du பை dx. ஸோ டிஒய் பை டியூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிஒய் பை டியூ ஒன் பை டூ இன்ட்டு யூ ரூட் ஆஃப் யூ இன்ட்டு டியூ பை டிஎஸ், டியூ பை டிஎஸ் வந்து டூ எக்ஸ். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும், யூவை வந்து மாற்றணும். ஸோ ஒன் பை டூ இன்ட்டு யூ, யூ வந்து நம்ம என்ன வச்சுட்டோம், ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ரூட்டுக்குள்ளே என்ன எழுதணும், ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல ரூட் எழுதிட்டு இந்த இடத்துல டூ எக்ஸ். இந்த கொஞ்சம் நீட்டாக அதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தட் அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அந்த இந்த டூ, இந்த டூ என்ன பண்ணிக்கலாம்,
cancel பண்ணிக்கலாம். cancel பண்ணிட்டு இந்த இடத்துல x by 1 plus x square then root of 1 plus x square. இது கூட நம்ம டோட்டலா 3 by 2 அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு அது வந்து விட்டுட்டோம். இங்கே இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸையும் சேர்த்து எழுதணும். இங்கே மைனஸ் ஸோ ஹியர் ஆல்சோ மைனஸ் ஐ தென் ஹியர் ஆல்சோ மைனஸ் ஐ. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதனுடைய அடுத்து வந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் வந்து 5.6. ஸோ 5.6 நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். 5.5 வந்து ஓவர். ஸோ தேங்க்யூ.